துபாய் பிளாக்ஸ்ல இன்னைக்கு யூஏஇல ஜாப் எப்படி சர்ச் பண்ணும் எப்படி அப்ளை பண்ணுன்றத பத்தி தாங்க பார்க்க போறோம். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் டாப் 10 ஜாபுக்கான சேலரி ப்ளஸ் அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூஏஇல ஜாப் எப்படி சர்ச் பண்ணணும், அதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணுன்றதை பற்றி தாங்க நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஜாப் போர்ட்டல்ஸ் இருக்குது, அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான், இன்கேஸ் நீங்கள் யூஏஇல ஜாப் சர்ச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் துபாயின்னு போட்டு மட்டும் ஜாப் சர்ச் பண்ணாதீங்க. ஏன்னா துபாய் வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட ஒன் ஆஃப் த எமிரேட்ஸ் மட்டும்தான். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் யூஏஇல வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே 7 எமிரேட்ஸ் இருக்குது. அபுதாபி, துபாய், ஷார்ஜா, அஜ்மன், உமல் குவின், ராசல் கைமா, ஃபூஜைரானு. இன்கேஸ் நீங்கள் துபாயின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு துபாயில் இருக்க ஓப்பனிங்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு பாப்அப் ஆகுமே தவிர, மற்ற எமிரேட்ஸில் இருக்க உங்களுக்கு ஓப்பனிங்ஸாக இருக்கட்டும், ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும், உங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக உங்களுக்கு பாப்அப் ஆகாது. யூஏஇல 7 எமிரேட்ஸ் இருந்தாலும் டாப் 4 ஜாப் மார்க்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அபுதாபி, துபாய், ஷார்ஜா, அஜ்மனில் தாங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுக்காக நான் மற்ற எமிரேட்ஸ்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. கம்பேர்ட் டு அதர் எமிரேட்ஸ் விட இந்த 4 எமிரேட்ஸில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரிப்ரேஷன் பண்ணுன்றதை பற்றி தாங்க நான் இப்போ சொல்ல போகிறேன். இன்கேஸ் நீங்கள் இந்தியாவிலேருந்து யூஏக்கு வரதுக்கு பிளான் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் இந்தியாவிலேருந்தே ஜாப் சர்ச் பண்ணாலும் சரி, சில முக்கியமான விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற ஃபீல்டு ப்ரொஃபஷனுக்கான ஜாபோட ஆப்பர்ச்சுனிட்டி எந்த எமிரேட்ஸில் அதிகமாக இருக்கா, அதாவது அபுதாபியில் அதிகமாக இருக்கா, இல்லை துபாயில் அதிகமாக இருக்கா, இல்லை ஷார்ஜாவில் அதிகமாக இருக்கான்றதை நீங்கள் சர்ச் பண்ணுங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, இன்கேஸ் நீங்கள் வரும்போதே வந்து அந்த லொக்கேஷனை நீங்கள் டார்கெட் பண்ணி உங்களோட ஜாப் சர்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட அக்கோமடேஷன் நீங்கள் அந்த ஏரியாவில் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எந்த ஏரியாவில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குன்றதை நீங்கள் கண்டிப்பாக அதை ஹோம் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். மற்ற யார் சொன்னாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு ஆப்டாக உங்களுக்கு அந்த நாலேஜ் கிடைக்காது. நிறைய கம்பெனிஸில் நீங்கள் டைரெக்டாக வாக்இன் கூட அட்டன் பண்ணலாங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு கம்பெனிஸில் வந்து ஒரு ஓப்பனிங் பார்க்குறீங்க, ஏதோ ஒரு போர்ட்டலில் வந்து ஓப்பனிங் பார்க்குறீங்கனாலுமே நீங்கள் அந்த போர்ட்டலில் அப்ளை பண்ணாலும் சரி, நீங்கள் டைரெக்டாக உங்கள் ரெசியூமே எடுத்துகிட்டு நீங்கள் வாக்இன் போய் நீங்கள் எச்ஆர் டைரெக்டாக மீட் பண்ணலாம். ஸோ உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் அங்கே மிஸ் பண்ண மாட்டீங்க. இன்கேஸ் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அல்காரிதம் பேஸ் பண்ணி கூட உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். ஸோ அண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுற ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு கோர்ஸஸோ இல்லை வந்து அதுக்கான ஸ்கில்டு சர்டிஃபிகேஷனோ நீங்கள் இந்தியாவிலே நீங்கள் முடிச்சுட்டு வந்துருக்கணுங்க. இன்கேஸ் நீங்கள் ஃப்ரெஷராக வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணலாம், உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இதே நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்டில் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்கேஸ் வந்து ஒரு 3000 இடத்துல உங்களுக்கு சேலரி கிடைக்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு 4000 நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக கூட இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதுங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசியூமே. ஒரு இன்டர்வியூவில் நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க நம்மளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறதே வந்து ரெசியூமே வச்சு தான். ஸோ அந்த அளவுக்கு உங்கள் ரெசியூம் வந்து ரொம்ப எக்யூப்டாக இருக்கணும், அதில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கணும். எல்லாத்த விட நீங்கள் கொஞ்சம் அவுட்ஸ்டாண்டிங்காக காமிக்கிறது உங்களோட ரெசியூமே மட்டும்தாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் நம்மளோட ஜாபுக்கான ஒரு என்ட்ரி டிக்கெட் கூட சொல்லலாம். ஒரு ரெசியூம் எப்படி இருக்கணுன்றதை ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் நேம், அதுக்கப்புறம் உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் ஆப்ஜெக்டிவ் பற்றி மென்ஷன் பண்ணுங்கள். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேஷன்ஸ். ஏன் சர்டிஃபிகேஷன் சொல்கிறேன்னா அது மட்டும்தாங்க உங்களை வந்து மற்ற காம்படிட்டர்ஸோட உங்களோட ஹைலைட் பண்ணி காமிக்க போகிறது. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் ப்ரீவியஸாக எந்த எத்தனை கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த டியூரேஷனில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே உங்களோட ரோல்ஸை பற்றி நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 5 to 10 பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் அங்கே டிஸ்கிரைப் பண்ணி இருக்கணும். இன்கேஸ் அதுக்கப்புறம் வந்து உங்களோட எஜுகேஷனல், அதுக்கப்புறம் வந்து ஸ்கில்ஸ், அப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுங்க. பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸில் இன்கேஸ் நீங்கள் யூஏக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட விசா ஸ்டேட்டஸ்னு சொல்லிட்டு ஒரு காலம் ஒரு இதை ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அங்கே வந்து விசிட் விசான்னு கொடுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, இங்கே வந்து சில ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசிட் விசாவில் இருக்க கேண்டிடேட் தான் அவங்க ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விசா எப்போ எக்ஸ்பைரி ஆக போகிறதையும் நீங்கள் அங்கே ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து உங்கள் ரெசியூம் வந்து ஒரே டெம்ப்ளேட்டாக வச்சுருந்து நீங்கள் அப்ளை பண்ணுற எல்லா ஜாப்ஸுக்கும் அதே ஃபார்மெட்டை நீங்கள் சென்ட் பண்ணாதீங்க. அது ரொம்ப பெரிய மிஸ்டேக்ஸ். ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன தான் ஒரே ஜாப் ரோலாக இருந்தாலுமே ஒரு கம்பெனிக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மாறும், கீவேர்ட்ஸ்ன்றது சம்டைம்ஸ் டிஃபர் ஆக செய்யும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ரெசியூமை வந்து எடிட்டபிள் ரெசியூமாக வச்சுக்கோங்க, ஒன்று ஃபிக்ஸட் ரெசியூமாக வச்சுக்கோங்க. அந்த எடிட்டபிள் ரெசியூமில் ஒரு ஓப்பனிங், ஒரு கம்பெனியோட ஓப்பனிங் பார்க்குறீங்கன்னா அங்கே என்ன கீ பாயிண்ட்ஸ் இல்லை அங்கே என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் ரெசியூமை வந்து நீங்கள் கொஞ்சம் எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக என்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ரெசியூமில் வந்து ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. ஏன்னா என்னோடய ஒப்பீனியன் பிரகாரம் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் போடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் இன்டர்வியூவில் போகும்போது டேரெக்டாக இனிவே நம்ம அவங்க ஃபேஸை நம்ம காமிக்க போகிறோம்.
நம்ம ஃபேஸ் அவங்களுக்கு காமிக்க போகிறோம். ஸோ அதனால் ஃபோட்டோஸை ப்ரிஃபர் பண்ண வேண்டாம். நாங்கள் ரெசியூம் பற்றி, ரெசியூம் வந்து சிம்பிள் இன்ஃபர்மேட்டிவாக கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஜாப் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஜாப் போர்ட்டல்ஸில் தாங்க அப்ளை பண்ணணும். யூஏயில் நிறைய ஜாப் போர்ட்டல்ஸ் இருக்குங்க. நான் உங்களுக்கு வெறும் டாப் 10 உள்ள போர்ட்டல்ஸ் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிங்க்டின், செகண்ட் வந்து இண்டீட், தேர்ட் வந்து நோக்ரி கல்ஃப், ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் டைம்ஸ் ஜாப், ஃபிஃப்த் வந்து பார்த்திங்கன்னா பயூட், சிக்ஸ்த் வந்து பார்த்திங்கன்னா மான்ஸ்டர் கல்ஃப், செவன்த் வந்து பார்த்திங்கன்னா டுபெசில், எயித் வந்து பார்த்திங்கன்னா லைமூன், நைன்த் வந்து பார்த்திங்கன்னா கல்ஃப் டேலண்ட், அண்ட் டென்த் வந்து பார்த்திங்கன்னா கல்ஃப் நியூஸ் கரியர்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு இதை விட நிறைய போர்ட்டல்ஸ் கூட நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் 5 to 6 போர்ட்டல்ஸ் மட்டும் தான் நிறைய ஜென்யூனான ஓப்பனிங்ஸ் வருன்றத நான் பர்சனலாக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா போர்ட்டல்ஸ்லையுமே நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் லாகின் பண்ண போகிறீங்க. உங்களோட சர்ச் க்ரைட்டீரியா, அதாவது உங்கள் ஜாப் ரோல்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு சர்ச் க்ரைட்டீரியா நீங்கள் சர்ச் செட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான லொக்கேஷன், லைக் நீங்கள் ஜென்ரலாக யூஏஇன் போட்டு கூட நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். இல்லை நீங்கள் இன்கேஸ் நான் அபுதாபியில் மட்டும்தான் பார்க்குறேன்னா, நீங்கள் அபுதாபி இல்லை துபாய் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். அங்கே உங்களுக்கு ஜாப்ஸ் எல்லாமே பாப்பப் ஆகும். ஸோ உங்களோட க்ரைட்டீரியா எந்த ஜாப்க்கு மேட்ச் ஆகுதோ நீங்கள் அங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பிஃபோர் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எம்ப்ளாயர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்டடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து லிங்க்டின் தாங்க. ஒன் ஆஃப் த டாப் பெஸ்ட் போர்ட்டல்னு கூட சொல்லலாம். ஸோ லிங்க்டினில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிஸோட எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இருக்கும். A to Z அந்த கம்பெனிஸோட ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களோட சர்டிஃபிகேஷன் என்னென்ன, அவங்ககிட்ட எத்தனை எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்றத A to Z நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே அவங்களோட பேஜில் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து எந்த ப்ரொஃபஷனலாக இருக்கீங்களோ நீங்கள் வந்து என்ன பண்ணும், அந்த உங்கள் ப்ரொஃபஷனலுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன கம்பெனிஸ் இருக்கும் அந்த எல்லா கம்பெனிஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணும். கம்பெனிஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் பார்த்தாது, அங்கே இருக்க மேனேஜர் CEO இல்லை HR எல்லாரையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து அவங்களுக்கும் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது மூலிமா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குங்க. உங்களோட லிங்க்டின் அக்கௌண்ட்டை எப்படி பில்ட் பண்ணுன்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்கின சர்டிஃபிகேஷன்ஸ் இல்லை நீங்கள் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண கம்பெனிஸில் ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் டே டு டேயில் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க இல்லை என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதோட பிக்சர்ஸை கூட நீங்கள் கேப்சர் பண்ணி நீங்கள் டெய்லி அப்டேட் பண்ணலாங்க. ஸோ இது வந்து என்றைக்காக இருந்தாலும் உங்களோட ஃப்யூச்சர் ஸ்கோப். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆக்டிவிட்டீஸை வந்து நம்மளே சொல்கிறத நீங்கள் சொல்கிறத விட வந்து உங்கள் ப்ரொஃபைலே வந்து அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி உங்களுக்கு காமிக்கும். லிங்க்டின்ல அப்லோட் பண்ணுற ஃபோட்டோஸ் எல்லாமே ப்ரொஃபஷனல் ஃபோட்டோஸாக அப்லோட் பண்ணுங்கள். போத் மென் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே ஷூஸ் போட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோஸாக அப்டேட் பண்ண பாருங்கள். நம்ம பார்க்க போகிறது இண்டீட் தாங்க. இண்டீட்ல வந்து கம்பெனிஸோட ப்ரொஃபைல் பெருசாக இருக்காது, அவங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் மட்டும் அவங்க போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா, யூஏயில் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஜாப்க்கு எவ்வளோ சேலரி வேணுன்றத எக்ஸாக்டாக நீங்கள் வந்து இண்டீட்ல பார்க்கலாம். மேக்ஸிமம் 90% ஆஃப் த ஜென்யூன் சேலரி ரேஞ்சஸ் எல்லாமே இண்டீட்ல அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நான் ஏன் இண்டீட் வந்து செகண்ட் பொசிஷனில் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயுமே வந்து சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப அதிகங்க. எனக்குமே ஜாப் இண்டீட்ல தான் கிடச்சிச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். உங்கள் ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி சேலரிஸ் எவ்வளோன்றத பார்க்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இண்டீட்டை லாகின் பண்ணி பாருங்கள். உங்களோட ஜாப் ரோல் ப்ளஸ் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து மினிமம் டு மேக்ஸிமம் சேலரிஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே நல்லா கரெக்டாக ஜென்யூனாக தாங்க இருக்கும். ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது நோக்ரி கல்ஃப் தாங்க. ஸோ நோக்ரி கல்ஃபும் வந்து பார்த்திங்கன்னா சேம் லைக் இண்டீட் மாதிரி தான். ஸோ இதில் வந்து பெரிய அளவில் வந்து கம்பெனியோட ப்ரொஃபைல்ஸ் எதுவுமே அப்லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் மட்டும் அவங்களோட சேலரி ரேஞ்சஸ் போட்டுட்டு மட்டும் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. இது தாங்க டாப் 3 ஜாப் போர்ட்டல்ஸ். இந்த 3 போர்ட்டல்லையுமே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா அப்லோட் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, யூஏஇ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுக்கான பிளேஸ் தான். ஸோ இங்கேயுமே நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குதுங்க. உங்களுக்கு இன்டர்வியூன்னு கூப்பிட்டு கூட அவங்க நிறைய பேர் வந்து இவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணுன்ற மாதிரியும் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பிஃபோர் ஒரு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனிஸை பற்றி நல்லா இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுட்டு போங்க. அவங்க எத்தனை வருஷமாக இருக்காங்க, அவங்களோட வெப்சைட்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதை அனலைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைமும் சேவ் ஆகும். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ஜென்யூனான கம்பெனிஸோ ஒரு ஜென்யூனான ஆப்பர்ச்சுனிட்டியோ நீங்கள் தேடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா HRஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு கம்பெனிஸ்லேருந்து யார் கால் பண்ணாலுமே அந்த கால் வரும்போதே உங்களுக்கு அந்த ஆர்கனைசேஷனோட நேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த நேமும் வரலைன்னா நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். கூகுள் பண்ணி பார்த்துட்டிங்களே அந்த கம்பெனியோட ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா ஜென்யூனாக இருக்கும். இன்கேஸ் அந்த கம்பெனியோட ரிவ்யூஸும் படிச்சுட்டு போங்க.
அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி மெயில் வந்தாலுமே அவங்க கம்பெனியோட டொமைனில் தான் மெயில் வந்திருக்கான்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்குமே ரீசெண்டாக நான் ஜாப் சர்ச் பண்ணும்போது வந்து ஒரு மெயில் வந்து பார்த்திங்கன்னா ஜிமெயிலில் தான் வந்துருந்துச்சு. நான் அந்த கம்பெனி போட்டு சர்ச் பண்ணும்போது கம்பெனி நேமும் வேறு மாதிரி இருந்துச்சு, அந்த அவங்க அமிச்ச இமெயிலும் டிஃபர் ஆச்சு. ஸோ நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் வரும்போது இன்டர்வியூக்கு நீங்கள் அட்டன் பண்ணும்போது இதெல்லாமே க்ரைட்டீரியாஸ் எல்லாமே சர்ச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னு தெரியணும், அதுக்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அந்த வீடியோஸை அப்லோட் பண்ணுறேன். இன்கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.